விஞ்ஞானம் வெகுவாக முன்னேறியுள்ளது. பூமி முதல் விண்வெளி வரை ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. விஞ்ஞானிகள் டைம் கேப்சூலை உருவாக்க முயற்சித்து வருகின்றனர். கால பயணத்தை பற்றிய சரியான கண்டுபிடிப்புகள் இன்னும் செய்யப்படவில்லை. பலர் எதிர்காலத்தில் இருந்து திரும்பி வந்துவிட்டதாக அடிக்கடி கூறுகின்றனர். அப்படிப்பட்ட ஒருவரின் கணிப்பு சமூக வலைதளங்களில் இன்று ட்ரெண்டாகி வருகின்றது. ஏனோ அலறிக்கின்ற இந்த நபர் 2671 இருந்து திரும்பி வந்ததாக கூறுகின்றார். ஏனோ தன்னை ஒரு கால பயணி என்று அழைக்கின்றார். அவர் 2023 பல விசித்திரமான நிகழ்வுகளை சந்திக்கும் என்று கணித்துள்ளார். ஏனோவின் மிக முக்கியமான கணிப்புகள் பற்றி அவர் தெரிவித்துள்ளதாவது, மார்ச் 23 பூமியை காப்பாற்ற 8000 வேற்று கிரகவாசிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மே 15 750 உயர சுனாமி சான் பிரான்சிஸ்கோவை தாக்கும். அதில் 2,00,000 அதிகமான மக்கள் இறக்க நேரிடும். அத்துடன் ஜூன் 18 ஒன்றாக வானத்தில் இருந்து விழுவார்கள். ஆகஸ்ட் 18 தோல் புற்றுநோய்க்கான மருந்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள். டிசம்பர் 3 பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு படிகம் கண்டுபிடிக்கப்படும். மற்றும் டிசம்பர் 29 ஸ்டெம் செல்கள் மூலம் புதிய உறுப்புகளின் வளர்ச்சி தொடங்கும் என்றும் அவர் கணிப்பில் வெளியிட்டுள்ளார்.